சோ ஓகே சோ ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. இது லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றோம், சும்மா வாய் வார்த்தையில இல்லைங்க, உண்மையாலுமே லைஃப்பை சேஞ்ச் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எதையுமே நம்ம எடுத்துக்கிற அந்த ஒரு நம்ம எடுத்துக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட பொறுத்து. ஓகே சோ நம்ம வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் நம்ம படிக்கிற காலம் முதலுக்கு என்ன சொல்லுவோம், அந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய மாலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சோ எல்லாரும் இங்க இந்த ஒரு டைம்ல 9 o'clock, வீட்டுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தர் வேலைக்கு போய் வந்து நம்ம மீட்டிங் அட்டன் பண்றாங்கன்னா இதுல என்னமோ இருக்கு. சோ இங்க இந்த 23 கிரேட் லீடர்ஸ் எல்லாருக்கும் நம்ம லைஃப சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃபையே மாத்தும், நம்ம ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், நம்ம நினைச்ச காரியங்களை நடத்த முடியும் அப்படின்னு தேடி தேடி பார்த்து தான் இப்படி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்கும், எல்லாருக்கும் மெயினா பார்த்தோம்னா நம்ம லைஃப் நம்ம லீட் பண்ணக்கூடிய ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மணி. ஓகே சோ மணிங்கிறது, பணங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் போதும், ஜஸ்ட் 10 ரூபீஸ் போதும் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு. ஆனா இப்ப முடியுமா, 10 ரூபீஸ்க்கு ஒரு சாக்லேட், ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும்னா நம்ம 10 ரூபீஸ்க்கு வாங்க முடியாது இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு சின்னதா ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம், அது அது கூடிய நமக்கு பெருசா நம்ம மீன் பண்ற பொருளை வாங்க முடியாது. லைஃப லீட் பண்ணணும், ஹாப்பியா லீட் பண்ணணும்னா மினிமம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 lakh rupees வேணும். ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஹாப்பி லைஃப், நம்ம லைபிலிட்டி எதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலிக்கு வேண்டிய திங்ஸை வாங்கி கொடுத்து, நம்ம எஜுகேஷன் பர்பஸ், குழந்தைங்களோட எஜுகேஷன் அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணோம்னா நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாவது வேணும் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம எப்படி இந்த 1 lakh, இஸ் இட் பாசிபிள்? நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் இன்கத்துக்கு பின்னாடி தான் இப்போவும் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவ் இன்கம்னு சொல்லும் போது நம்ம ஆக்டிவா நம்ம ஹெல்த்தியா இருக்கிற வரைக்கும் தான் அது பாசிபிள். ஸோ ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க குவெஸ்டன் மார்க் தான். நம்ம என்ன பண்றோம் இப்ப, பென்ஷன்ங்கிறதையே டோட்டலா எடுத்து மாத்திட்டாங்க, இந்த ஒரு ஃபீல்டுலயுமே இல்ல. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம லைஃப் எப்படி கொண்டு போறது, இன்னொருத்தரை நம்ம டிபெண்ட் அப்படி ஆகிற ஒரு ஸ்டேஜ் நமக்கு வரும். ஸோ இதை மோஸ்ட்லி எல்லாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா, யாரையுமே கஷ்டப்படுத்தாம நம்ம ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. அதுலயும் நம்ம ஹையர் அச்சீவன்ஸ் சோ ஸ்பெஷல், எல்லாருமே மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி அப்படிதான் நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியிலயும் அப்படிதான் நம்ம நினைப்போம், யாரையுமே ஹர்ட் பண்ணாம நம்ம ஒரு நல்ல ஒரு ஹாப்பி லைஃப லீட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரீம்ஸ், நம்ம அந்த பணம் பணம்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பணம் வந்து ஆக்சுவலி நம்ம ஹாப்பி லைஃப லீட் பண்றதுக்கு தான் ஆல்மோஸ்ட் ஒரு எப்பவுமே ஒரு லைபிலிட்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வந்த பணம் பத்துறது இல்லை, அதாவது நம்ம வரவு வந்து செலவை மீட் பண்ண முடியும், சாரி அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த ஒரு காலகட்டத்துக்குரிய எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த எக்ஸ்பென்ஸை மீட் பண்றதுக்கு இந்த இன்கம், இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற இன்கம் வந்து ஈக்குவல் ஆகலை, அந்த மிஸ்மேட்ச் வருது. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபேமிலியவே ரன் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான். இன்னும் நமக்கு சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப அலோலப்படுத்திருச்சு மக்களை, ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த மாதிரி லாக்டவுன் ஆனா கூட நம்ம எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ நிறைய இன்கம் ப்ரொடியூசிங் அசட்ஸ்ல போட்டிருப்பாங்க நிறைய பிஸ்னஸ் மேன். நம்ம ரோபர்ட் கியோசாக்கி அவருடைய ஒரு தியரி கூட இருக்கு, ESBI இல்லையா, 4 quadrant பத்தி சொல்லிட்டு. ஸோ இது கூட நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரிக்கு பணம் தேவையில்லை, அதாவது அவங்க வந்து ஒரு ஒருத்தர் கீழே ரொம்ப பணம் தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா பெருசா தேவையில்லை. ஆனா இங்க பிசினஸ் அண்ட் இன்வெஸ்டர் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ஹியூஜ், கோடிகள் போட்டாதான் லட்சங்கள் வரும், லட்சங்கள் போட்டாதான் அட்லீஸ்ட் 1000களாவது நம்மளால
ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே மிடில் இன்கம் குரூப் இல்லையா, சாதாரண மனிதர்கள், இந்த ஒன்றும் இல்லை, இங்க ஜஸ்ட் 5% பாப்புலேஷன், 5% பீப்புள் கிட்ட 95% வெல்த்தும் இங்கதான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா இந்த கேட்டகரியில 95% பீப்புள் இருக்காங்க, ஆனா இவங்க கிட்ட ஜஸ்ட் கணக்கெடுத்து பார்த்தா ஜஸ்ட் 5% வெல்த் தான் இந்த எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரியில இருக்காங்க. அண்ட் இதுல எந்த செக்ஷன் சேஃப் ஜோன்னு பார்த்தா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாம யாருனாலையும் எதையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எதையாவது ஏதாவது ஒரு டைம்ல சாக்ரிஃபைஸ்ங்கிறது மஸ்ட், ஒன்னு இழந்தாதான் இன்னொன்னு அச்சீவ் பண்ண முடியும். ஆனா இங்க நம்ம எதையுமே இழக்க வேண்டாம், நம்ம ஆக்ஸ் யூஷுவல் நம்ம பண்ற ஒர்க்கை லவ் பண்ணி பண்ணா போதும், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம், இஷ்டப்பட்டு பண்ணலாம். ஹையர் சீன்ஸ் எல்லாரையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்னா எல்லாரும் ஃபேஸும் அவ்வளோ பிரகாசமா இருக்கும். ஏன் தெரியுமா, இந்த பிசினஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றோம். ஸோ அது எப்படி என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆனா இந்த ட்ரீம்ஸை எல்லாருமே இந்த காலகட்டத்தில் மறந்துட்டோம்னு தான் சொல்லுவேன். ட்ரீம்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு, ட்ரீம்ஸ் வந்து நம்ம நம்ம நினைக்கிற அந்த கனவை வந்து அந்த கனவை நினைச்சிட்டு இருக்க இருக்க அதுக்கு வந்து சக்தி கூடும். ஆனா இந்த ஒரு ஸ்ட்ரகிளிங்கான நம்ம லைஃப்லயே இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து ஸ்ட்ரகிளிங்கா போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த ஸ்ட்ரகிளிங்கான ஸ்டேஜ்ல இந்த ட்ரீம்ஸை பத்தியே நம்ம மறந்துடுறோம். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு அது யோசிக்க கூட டைம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தி பெஸ்ட், யா டைம் ஃப்ரீடம் இல்லை. முன்னாடியே சொன்னோம் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அது வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டைம் ஃப்ரீடம்க்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா இருக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட டைம் இருக்கும், மணி இருக்கும், ஆனா அதை என்ஜாய் பண்றதுக்கு போறதுக்கு முடியாது, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இல்லைன்னா டைம் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்காது, அந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கலவையை தான் நம்ம ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் த்ரூவா பிரதாபன் சார் கொடுத்துருக்காரு. ஸோ இதுல எப்படின்னு பார்த்துடலாம். ஹைரிச் அப்படின்னா ஜஸ்ட் 2016 ஸ்டார்ட் பண்ற, நம்ம பேர்ல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, இட்ஸ் அன் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ 2016 வெறும் 200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால ஸ்டார்ட் அப் ஆன கம்பெனி தான் நம்ம ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ நம்ம ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஃபவுண்டர் மிஸ்டர் பிரதாபன் சார், கேவி பிரதாபன் சார், அண்ட் அவங்களுடைய கோஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஸ்ரீனா பிரதாபன், அண்ட் ஷீ இஸ் சிவில் இன்ஜினியர். ரொம்ப அற்புதமா இந்த பிசினஸை டேக் அப் பண்ணி போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிரடியா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 22 ஜான்வரியிலன்னு சொல்லும் போது பிக் பிக் பிளாஸ்டிங் வரப்போகுது, ஒன் பை ஒன்னா பார்க்க தான் போறோம். ஸோ 2016 200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால கனிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் அப் ஆச்சு. அண்ட் 2018 பாத்தீங்கன்னா அகெயின் கம்பெனி வளர வளர பில்டிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிட்டு வந்து 4500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால மாற்றப்பட்டது. அண்ட் தென் 2020 பாத்தீங்கன்னா 35 ஏரியால பிசினஸும் எல்லாமே டெவலப் ஆகி கம்பெனி வந்து 35,000. எந்த இடத்துல, ஊரகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, திருச்சூர் ஜில்லாவில் ஊரகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நமக்கு இருக்கிற, கேரளாவில் திருச்சூர் ஜில்லா. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ரஸ் அப்படின்னு பார்த்தாலே கம்பெனியுடைய வளர்ச்சியை தான் தெரியுது. இது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு கணக்குக்காக பார்த்தா இந்த ஒரு பிசினஸ் வளர்றதுக்கு காரணமே கஸ்டமர்ஸ் தான். ஒன்றும் வேண்டாம், ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப டிமாண்ட் வரணும் அப்படின்னு பார்த்தா அதை யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ். ஸோ எதையுமே எடுத்த ஒரு பிசினஸ் வளரணும்னா அதுக்கு ப்ராப்பரான முறையில கஸ்டமர்ஸ் தான் அதனுடைய ஆதாரம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட இன்ஃப்ளோ நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தாலே 2020 March 1st அந்த காலகட்டத்தில் 68,000 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அண்ட் இன்னைய தேதிக்கு ஜஸ்ட் இந்த நொடியை நம்ம பார்த்தோம்னா 15 lakh கஸ்டமர்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மோர் தேன் 15.5 lakh எல்லாம் தாண்டியாச்சு, 16 lakh பக்கத்துல போயிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஃபாஸ்டா ஒரு க்ரோத் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கம்பெனி ஜஸ்ட் 2 பேரை வச்சுதான்
இத ஒரு சின்ன ஷாப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாஃப்ஸ் உடைய எண்ணிக்கை கூட பார்த்தா மோர் தேன் 700 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஓகே, மோர் தேன் 700 ஸ்டாஃப்ஸ். அப்போ ஒரு ஒன்னு ரெண்டு ஸ்டாஃப் வச்சு ஒர்க் பண்ணோம்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அதாவது எவ்வளவு செலவுகள் இருக்கும், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா மோர் தேன் 700 ஸ்டாஃப்ஸ் அப்படியும் இனியும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். லீகலா நடத்துறதுக்கான எல்லா விஷயமும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு குட்வில் இருக்கிற ஒரு பக்கா குட்வில் இருக்கிற கம்பெனி தான் நம்ம ஹையர் ஆன்லைன் ஷாப்பிங். அண்ட் இதுக்கு எல்லாமே தெளிவு நம்ம வெப்சைட்லயே அவைலபிள் தான். கீழே சர்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ISO சர்டிஃபைட் கம்பெனி அண்ட் இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் கிடைச்சு பக்காவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ், FSS ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், GST எல்லா சர்டிபிகேட்ஸுமே பக்காவா கொடுத்துருக்காங்க. நம்ம வெப்சைட்ல போனோம்னா எல்லாமே வாட்ச் பண்ணலாம். ஓகே, சாதாரண ஒரு பஞ்சாயத்து லைசன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்ப எங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க நிக்கிறாங்க. ஓகே, சோ இது இது எதனாலனா இதனுடைய ஸ்கோப் என்ன, ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் அதை பார்த்தனாலதான் இவ்வளோ பேர் சர்வை பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், எவ்வளோ சீலிங் அச்சீவர்ஸ், எவ்வளோ டிஜிட்டல் சீலிங் அச்சீவர்ஸ், எவ்வளோ கார் அச்சீவர்ஸ், பைக் அச்சீவர்ஸ், மொபைல் அச்சீவர்ஸ், ஸ்கூட்டர் அச்சீவர்ஸ், எவ்வளோ சொன்னா மத்தியாகவே போதாது. அப்படிதான் சொல்லணும், முன்னாடி எல்லாம் ஜஸ்ட் 10,000, 20,000 அந்த மாதிரி பே அவுட் கொடுத்துட்டு இருந்த ஒரு கம்பெனி இப்போ கோடி கணக்குல, லாக்ஸ் கணக்குல பிசினஸ் டெவலப் பண்ணி அவ்வளோ பெரிய பே அவுட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா சாதாரண ஒரு கம்பெனிக்கு பாசிபிள் இல்லை. ஓகே, ஸோ இனி நம்ம இதுதான் நம்ம ஜஸ்ட் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இத பேசிக்கான டீடைல்ஸ். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம அதனுடைய பேசிக்கான விஷயங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன நம்ம கிட்ட கேள்வி வந்தாலும் நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கணும். நம்ம லீடர்ஸ் அப்படின்னு சொன்னா பி அன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ், எப்பவுமே ஒருத்தருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா மாறிக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படி எக்ஸாம்பிளா மாறணும்னா நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம ஓகே நான் ரெஃபர் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லாம நம்ம கரெக்டா அங்க கொடுத்துடணும். ஓகே, ஸோ நம்ம ஹைரிச் அப்படின்னு சொன்னாலே இ-காமர்ஸ் பிளஸ் டைரக்ட் செல்லிங் கான்செப்ட் சேர்ந்த மாதிரி ஒரு கலவை, ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ இ-காமர்ஸ் குரோத்தை பத்தி நமக்கு தெரியும், ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அமேசான், பிளிப்கார்ட் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இ-காமர்ஸ்ல என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓகே ஆஃபர் ப்ரைசஸ்ல திங்ஸ் கிடைக்குது, அண்ட் தென் பார்த்தோம்னா நமக்கு ஹோம் டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க, COD அவைலபிளா இருக்கும், டைம் சேவிங். ஓகே, அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாம் ஓகே தான், ஆஃபர் ப்ரைசஸ், ஹோம் டெலிவரி, COD, டைம் சேவிங், ரீப்ளேஸ்மெண்ட், இது எல்லாமே ஓகே தான். ஆனா இதெல்லாம் நார்மல் ஆன்லைன் ஷாப்பிங் ப்ரொவைட் பண்ற பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம சிஸ்டமும் ஹைரச்சும் இதே தான் கொடுக்குறாங்க, இது இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, இது நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. பிகாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பக்கா குவாலிட்டியா கொடுக்குற ஒரு கம்பெனிங்கிறதுனால நமக்கு அந்த ஒரு விஷயமே தேவைப்படுறதுல, சர்வீஸ் வந்து பக்கா சர்வீஸ். ஓகே, அண்ட் இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னோம், அது மேக்சிமம் ஒரு 4 to 5 ஒர்க்கிங் டேஸ் எடுக்கலாம் மேபி. ஓகே, இது வந்து ஒரு மினிமம் கணக்கு சொல்லலாம், மினிமம் வந்து 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்ல நம்ம சாதாரண ஆன்லைன் ஷாப்பிங் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம ஹைரிச் என்ன பண்றாங்க, த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட் சர்வீஸா கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஜஸ்ட் 3 to 4 ஒர்க்கிங் அவர்ஸ்ல கொடுக்குறாங்க. தட்ஸ் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் இல்லையா, அவர்ஸ்ல வித்தின் அவர்ஸ்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது ஹவு இஸ் இட் பாசிபிள். முன்னாடி தாலுக் அடிஸ்தானத்துல தொடங்கின ஒரு கம்பெனி இப்ப பின்கோட் வைஸ்ல மாறி இருக்குன்னா நம்ம கஸ்டமருடைய எக்ஸ்பான்ஷன், கஸ்டமர் வந்து 15 lakhs கஸ்டமர்ஸ் கெபோவா தாண்டி போயிட்டு இருக்கறனால எல்லாருக்கும் இந்த சொன்ன டைம்ல ஹைரிச் என்ன பண்றாங்க, சொன்னதுதான் செஞ்சிருக்காங்க. சோ இந்த சொன்ன டைம்குள்ள ப்ராடக்ட் டெலிவரி கொடுக்கணுங்கிறதுக்காகவே அங்க பின்கோட் வைஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அப்படி வளர்ந்துட்டு இருக்கு நம்ம கம்பெனி. ஓகே, சோ இதுதான் நம்ம இ-காமர்ஸுக்கும் நம்ம ஹைரிச்சுக்கும், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நார்மல் பிளாட்ஃபார்முக்கும் நம்ம ஹைரிச்சுக்குள்ள ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட் பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாரும் சின்ன குட்டீஸ்ல இருந்த
பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ற ஒரு அற்புதமான ஒரு நெட்வொர்க் தான் நம்ம இ-காமர்ஸ். ஸோ இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா, பை 2025 ஆகிறதுக்குள்ள 200 மில்லியன் பிசினஸ் கிராஸ் ஆயிடும் அப்படின்னு தான் ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம டைரக்ட் செல்லிங். ஸோ டைரக்ட் செல்லிங்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு 4 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்ப சும்மா நம்ம பார்த்தோம்னா ஒரு 4 ரூபீஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் வாங்குறோம். முன்னாடி என்ன பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது, இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம முன்னோர்கள் காலத்துல பார்ட்டர் சம்பிரதாயம் போயிட்டு இருந்தது. அதாவது திங்ஸை கொடுத்து திங்ஸ் வாங்குற அந்த ஒரு விஷயம். என்கிட்ட கோதம்பு இருந்ததுன்னா கோதம்பை கொடுத்து நான் வந்து அரிசியை வாங்கிக்கிறேன், அரிசியை கொடுத்து பருப்பு வாங்குறது, அந்த மாதிரி பண்டம் மாற்றும் முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்துதான் நம்ம ட்ரெடிஷ்னல் பிசினஸ் பண்றது. ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு 4 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்கன்னா அதை வந்து நிறைய கை மாறி 10 ரூபீஸ்க்கு நம்ம கைக்கு, எண்ட்யூசர் கைக்கு, எம்ஆர்பி இல்லையா, மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு கொடுக்குறாங்க. கரெக்ட், பேக்கிங் எல்லாம் ஓகே தான். ஸோ இதுல வந்து சிஎன்எஃப் ஏஜென்ட் அண்ட் தென் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஸ்டாக்கிஸ்ட் அண்ட் ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் அண்ட் தென் ஃபைனலி எண்ட்யூசருக்கு போகுது. ஸோ இதுல எவ்வளோ ரூபாய் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 4 ரூபாய்க்கு தயாரிச்ச ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு கொடுக்கும்போது இந்த 6 ரூபீஸ் வந்து இன்டர்மீடியரிஸ்க்கு போகுது. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம், எம்ஆர்பி அப்படிங்கிற பேஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டைரக்ட் செல்லிங் த்ரூவா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு பொருளை தயாரிக்கிறவங்க கிட்ட இருந்து டைரக்டா அந்த கஸ்டமர் கையில ரீச் பண்ற ப்ராசஸ் தான் டைரக்ட் செல்லிங் மெத்தட் த்ரூவா கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், இதுல என்ன பிளஸ்னா, நமக்கு இந்த 6 ரூபாய் இது வந்து நமக்கு சேவ் ஆகுது. ஓகே, எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயே இந்த 4 ரூபாய்க்கு தயாரிக்கிறது 10 ரூபாய்க்கு போகுது சார். இந்த இன்டர்மீடியரிஸ்க்கு கொடுக்கும் போது இதுல அட்வர்டைஸ்மெண்ட், காஸ்டிங், அந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக நிறைய பண்ணுவாங்க. செலிபிரிட்டிஸ்க்கு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நமக்கு லாபம் த்ரூ, நம்ம பப்ளிக் த்ரூவா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால நமக்கு அது சேவிங். ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை தான் டைரக்ட் செல்லிங் சொல்றாங்க. ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் வந்து எவ்வளோ ஸ்கோப்புன்னு நம்ம சொல்லு, டெவலப்டு நேஷன்ஸ்ல ஆல்மோஸ்ட் இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் 149 கோடி ஜனங்கள்ல இந்த இந்தியாவில் இப்போ இறக்கியிருக்கோம். ஆனா இதனுடைய ஃபாஸ்டா, இதனுடைய குரோத் வந்து இன்னும் சில நாட்களில் தான் சொல்றேன், வருஷம்னு சொல்லல, மாசம்னு சொல்லல, நாட்களில் தெரிய போகுது. ஸோ இதுதான் டைரக்ட் செல்லிங்கினுடைய ஒரு பிளஸ். ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸும் ரொம்ப ஹைட்ல போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐரிச் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காருன்னா, இப்படி ரெண்டு கன்செப்டையும் இணைச்சிருக்காங்கன்னா இதுக்கு இன்னும் என்ன ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம பிளான் த்ரூவா பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இ-காமர்ஸ் பிளஸ் டைரக்ட் செல்லிங் சேர்ந்த ஹைரிஷ்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டோம். இனி ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிங்னு சொல்றீங்கல்ல, இதுல எப்படி நம்ம ஜாயின் பண்றது, என்ன பண்ணலாம்? அதாவது இப்ப முன்னாடியே சொன்னோம், எல்லாருமே ஆக்டிவ் இன்கத்துக்கு பின்னாடிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவ் இன்கத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஃபியூச்சரை பத்தி நம்ம யோசிக்கணும், அது ஓகே தான். பட் ஃபியூச்சரை விட இப்போ இன்னைக்கு ஓடுனா இன்னைக்கு காசு இல்லையா, இன்னைக்கு ஓடுனா இன்னைக்கு காசு கிடைச்சாகணும். அதுதான் நம்மளுக்கு ஃபியூச்சரை பத்தி நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா மாறும்னு தான் என்னுடைய ஒரு சின்ன கன்செப்ட். ஸோ இதுல எப்படி ஆக்டிவ் சேலரி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கம்பெனி 3 பிளான்ஸ் மெயினாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அண்ட் தென் ரீபர்ச்சேஸ் அண்ட் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் செஷனை ஜஸ்ட் நம்ம பார்க்கணும். ஓகே, எதனால நான் இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் செஷனை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன்னா, அந்த பைனரி கன்செப்ட், இது வந்து பைனரி பிளான் கூட சொல்லுவாங்க. ஒரு சேலரி மாதிரி நம்ம இப்போ ஒரு பிசினஸ் சொல்ல போனோம்னா, இதை எதை வச்சு பிசினஸ் பண்றோம், என்ன பிசினஸ் பண்றோம், இது எல்லாமே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் தான். நார்மலா சொன்னோம்னா, நம்ம ஒரு மளிகை சாமான்கள், ஒரு க்ரோசரி அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும், இப்ப நமக்கு A to Z ப்ராடக்ட்ஸும் நம்ம ஹைரஸ்ட் ப்ரோவா அவைலபிள். ஓகேங்களா? ஸோ A to Z ப்ராடக்ட்ஸும், சூரியனுக்கு கீழே பூமியில என்னெல்லாம் கிடைக்குமோ அத்தனை ப்ராடக்ட்ஸுமே ஆன்லைன் ஷாப்பிங் த்ரூவா ஆயிரச்சு உங்க வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் கன்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம். ஸோ இதை பிஸ்னஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன தேவை, இதை பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு நெட்வொர்க் தேவை இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு கஸ்டமர் பேஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே,
கஸ்டமர் பேஸ வந்து நம்ம கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். கஸ்டமர்ஸ் இல்லைன்னா அங்க பிசினஸ் இல்ல. சோ ஃபர்ஸ்ட்லி நம்ம ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பைனரி செக்ஷனை பத்தி பாக்கலாம். இங்க வந்து அமெரிக்கன் பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்கன் பைனரி சிஸ்டம் வந்து எப்படி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எப்பங்க நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுவோம், எப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பேஸோ. ஓகே, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஒர்க் தான் நமக்கு ஈஸியா ரிசல்ட் கொடுக்கும். நம்ம பண்ற ஒர்க் வந்து கூலி வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி யோசிக்கும் போது கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பைனரி அப்படிங்கிற ஒரு கன்செப்டை ஜஸ்ட் ஒரு டிராவலிங் அலவன்ஸுக்காக நம்ம பிசினஸ் சொல்ல போகும்போது நமக்கு முன்ன பின்ன செலவாகும் இல்லையா. ஸோ அதுக்கு சின்ன லெவல்ல டிராவலிங் அலவன்ஸ்னு சொல்றாங்க. ஆனா அந்த டிராவலிங் அலவன்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு வளருதுன்னு நம்ம பார்த்தலாம். அண்ட் நம்ம இந்த ஹையர் ஸ்கூல்ல வரணும்னா நம்ம என்ன டீடைல்ஸ் கொடுத்து ஒரு மெம்பரா ஆகணும் இல்லையா. ஸோ மெம்பர் பிகம்ஸ் அ பிசினஸ் பார்ட்னர்னு சொல்லலாம். ஸோ எப்படி இந்த பிசினஸை டேக்அப் பண்றது, ஜாயின் பண்றதுன்னு பார்த்தா, நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகணும். ஸோ ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வேணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கொடுத்தணும். இதுல வந்து N4 நேம், A4 அட்ரஸ், M4 மொபைல் நம்பர், E4 இமெயில் ஐடி. ஸோ இந்த நாலு விஷயத்த மட்டுமே கொடுத்துட்டா, இது ஜஸ்ட் ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா, யாராவது ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா என்ன டீடைல்ஸ் வேணும், நேம் மட்டும் போதுங்க. ஸோ நம்ம ஞாபகத்துல இந்த நாலு விஷயங்களை வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த நாலு விஷயத்த வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கம்பெனி வந்து கம்பெனில நமக்கு ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணதும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் வேண்டாங்க, நம்ம ஒரு ஐடி அப்படின்னு சொல்லி பார்த்தா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சேனல்ஸ் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை நான் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு நினைப்போமா, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு மட்டும் கிடைக்கணும், அந்த ஒரு கன்செப்டே இல்லை. நமக்கு கிடைக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சொன்னாதான் நம்மளும் க்ரோ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நாலு பேத்துக்கிட்ட சொல்லுவோம் இல்லையா. ஒன்றும் வேண்டாம், ஒரு சுடிதார் எடுத்தா இல்லை ஒரு சாரி எடுத்தா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரெஃபர் பண்ணுவோம், அவங்கள அந்த ஷாப்ல ரெஃபர் பண்ணுவோம். ஆனா நம்ம அப்படி ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஹையர்ச்ல நம்ம இந்த விஷயத்த, இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பக்கா சர்வீஸ், இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வித்இன் அவர்ஸ்ல கொடுக்குறாங்க, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இம்ப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க இந்த ஒரு காலகட்டத்தில். இந்த ஒரு இ காமர்ஸ் எரால, இந்த ஒரு ஸ்மார்ட் எரான்னு தான் சொல்லுவேன், ஸ்மார்ட் ஜெனரேஷன் எரா. ஸோ இந்த ஒரு ஜெனரேஷன்ல மக்கள் விரும்புறது ஸ்மார்ட் ஒர்க் மட்டும்தான். ஸோ எப்படி நாலு பேத்துக்கிட்ட சொன்னா நமக்கு எப்படி இன்கம் ஃபார்ம் ஆகும்னு பார்த்துடலாம். ஸோ நாலு பேருன்னு சொல்லும்போ, நம்ம ஒரு சைடு ஜஸ்ட் லெஃப்ட் சைட்ல மட்டும் ஒரு நாலு பேர்த்த போடலாம், ரைட் சைட்லயும் ஒரு நாலு பேர்த்த போடலாம். ஓகே, ஸோ இப்படி ரெண்டு சைட்லயும் நாலு நாலு பேர்த்த போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இங்க கம்பெனி மேட்சிங்க்கு இன்கம் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல ஒரு ஐடி, ரைட் சைட்ல ஒரு ஐடி, 200 rupees. ஸோ இங்க எவ்வளவு பேர்ஸ் மேட்ச் ஆயிருக்கு, 1, 2, 3, 4. ஸோ 4 ஐடிஸ் மேட்ச் ஆயிருக்கு, 800 rupees நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த 800 rupees கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்ம ஐடிய 800 கொடுத்து பிசினஸ் ஐடியா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். நம்ம இங்க ஜாயின் பண்றது எல்லாமே ஓகே தான். ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம ஃப்ரீயாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஐடியை ப்ரிவிலேஜ் ஐடியா கன்வெர்ட் பண்ணணும், அதுல கிடைக்கிற வருமானத்தை நம்ம வருமானத்துக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா நம்ம ஐடியை பிசினஸ் ஐடியா கன்வெர்ட் பண்றதுக்காக கம்பெனியுடைய 750 அப்படிங்கிற மினிமம் 750 ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுல பிசினஸ் பார்க்கறோம். அப்ப 750 800 சொல்லிருக்கீங்க, 50 rupees ஃபார் இந்தியன் போஸ்டல் சார்ஜஸ். ஓகே, ஸோ 750 + 50 நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க நம்ம இந்த 800 கொடுத்து நமக்கு என்ன கிடைக்குது, காம்ப்ளிமெண்டரியா ஒரு கிஃப்ட் வந்து நமக்கு கம்பெனி சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது பிளஸ் 800 rupees கிடைக்குது. ஒரு ப்ராடக்ட்டும் பிளஸ் 800 rupees, நாலு பேர் நாலு நாலு பேத்துக்கிட்ட ஷேர் பண்ணனால ஜஸ்ட் 800 கிடைச்சிருச்சு.
ஸோ நம்ம செலவுன்னு பார்த்தா அந்த 800 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கோம், அது இமீடியட்லி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். 4 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணது ரூபா நமக்கு அது திருப்பி கிடைச்சிருச்சு, இனி கிடைக்கிறது எல்லாமே லாபம். ஸோ இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இங்க நம்ம இதை 4 பேர்த்துக்கிட்ட சொல்லணுமா 4 பேர்த்துக்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு தேவையில்லைங்க. என்னன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம், அதாவது நம்ம ஏங்கிற பர்சன் வந்து பி கிட்ட சொல்லிருக்கலாம், சி கிட்ட சொல்லிருக்கலாம், டி வந்து டி கிட்ட, டி வந்து இ கிட்ட, இ வந்து எஃப் கிட்ட, அந்த மாதிரி இந்த ஒரு லைன் வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி யாரு வேணாலும் இந்த லைன்ல கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது அந்த பைனரி சிஸ்டம், அந்த பைனரி இன்கத்துக்கு நம்ம குவாலிஃபை ஆகிறோம். ஸோ இப்படி 4 பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணனால 800 வந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு கணக்குக்காக 10 பேரை ரெஃபர் பண்ண அங்க வருமானம் வந்து எவ்வளவு வரும், 2000 ரூபாய். இன்னும் 25 பார்த்தா அங்க 5000, 25 ஐடிஸ் மேட்ச்ட் அப் ஆயிருக்கு. ஸோ அங்க 5000 ரூபீஸ் நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். இன்னும் சின்ன சேஞ்ச்ல பாத்தீங்கன்னா, 30 ஐடிஸ் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, 25 ஐடிஸ் ரைட் சைட்ல வந்திருக்கு ஒரே நாளையில அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இங்கேயும் 25 ஐடிஸ் தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இதே 5000 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 5000 ரூபீஸ் ஒன் டே இன்கமா ஏர்ன் பண்ணவங்களை கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, சீலிங் அச்சீவர் அப்படிங்கிற ஒரு போஸ்டை கொடுத்து கௌரவிக்கிறாங்க. ஸோ 30-25 சொன்னப்போ 25 ஐடிஸ் மேட்ச் ஆச்சு, அப்பவும் கம்பெனியுடைய சீலிங் அச்சீவர் தான். ஆனா மிச்சம் இருக்கிற அந்த 5 ஐடிஸ் என்னாச்சு, லெஃப்ட்ல இருக்கிற அந்த 5 ஐடிஸ கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துறாங்க அது வெரி நெக்ஸ்ட் டே. ஓகே, இன்னும் ஒரு சின்ன சேஞ்சுக்கு பார்த்தோம்னா, சரி ரெண்டு சைடும் 30-30 வந்தா என்ன ஆகும், அங்க 30 ஐடிஸ் மேட்ச் ஆயிருக்கு 6000 ரூபாய் கிடைக்குமா, 6000 ரூபாய் தான் கணக்கு பிரகாரம் வரணும், ஆனா 6000 ரூபாய் கிடைக்காது. ஏன்னா கம்பெனி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சீலிங் லிமிட் அப்படின்னு பார்த்தா 5000 ரூபீஸ். ஸோ 5000 ரூபீஸ் வந்து வேலெட்டுக்கு போகும், 1000 ரூபீஸ் வில் பி வாஷ் அவுட். ஓகே, ஸோ இது நம்ம இனிஷியல் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஆனா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம பி வாஷ் அவுட்ல போயிட்டு இருக்கணும், அப்பதான் நம்ம ப்ரோக்ரஸ், நம்ம டீம் டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கோம், அதுலதான் இருக்கு பவர். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஒன் டே இன்கம் அப்படின்னு பார்த்தா நமக்கு 5000 ரூபீஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இதுல வரும்போது, ஓகே ஒன் டே 200 ரூபாயிலிருந்து ஒரு நாளைக்கே 200 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி, லெஃப்ட் லோர் ஐடி ரைட் லோர் ஐடி, ஸோ 200, 2 ஐடிஸ் மேட்ச் ஆனப்ப 200, அதே இதை 25-25 வந்தா 5000. ஸோ 200 மினிமம் அண்ட் 5000 மேக்ஸிமம் த்ரூ ஒன் ஐடி, ஒன் டே இன்கமா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்னா அடுத்து நம்ம என்ன யோசிப்போம், அதை அச்சீவ் பண்ணதும் அந்த எல்லா நாளுமே 5000 கிடைச்சா நல்லா இருக்கும்னு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 5000 வந்து 30 நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தா 1.5 லாக்ஸ் சும்மா கிடைக்குமா, ரொம்ப ஈஸி மெத்தட் இல்ல. ஸோ இதுதான் நம்ம விரும்புவோம் இல்லையா, 5000 அடுத்து நம்ம சிந்திக்கிறது என்ன வரும், டெய்லி அந்த 5000 என்னுடைய வேலெட்டுக்கு வரணும்னு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பவரோடயே இருப்போம். ஸோ 1.5 லட்சமும் நான் ஏர்ன் பண்ணியாச்சு, ஓகே 1.5 லட்சமும் ஏர்ன் பண்ணிட்டேன், அடுத்து என்ன, அடுத்து என்னவா இருக்கும், நமக்கு இந்த இன்கம் பத்தாதுன்னு தான் தோணும். ஆசைகள் வந்து அன்லிமிட்டெட், அடுத்து வர அன்லிமிட்டடா கொடுக்குற ஒரு இன்கத்தை பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஆனா ஆசைகளுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எல்லையே இல்லாத மாதிரி 1.5 லட்சம் எனக்கு பத்தாதுன்னு சொல்லும் போதுதான் கம்பெனி சொல்றாங்க, ஓகே ஃபைன் நீங்க 1.5 லட்சம் பத்தாது இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷன், ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் கம்பெனி, அதாவது ஒரு பான் கார்டு அண்டர்ல 3 ஐடிஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான சான்ஸ் கொடுக்குறாங்க கம்பெனி. ஸோ 3 ஐடிஸ் நமக்கு எடுக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற பர்சன் கொஞ்சம் மாத்தி யோசிச்சாரு, இங்கதான் ஸ்மார்ட் ஒர்க் ஆரம்பம். எப்படி ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனுடைய பேர்ல 3 ஐடிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ A1 A2 அப்பவே நம்ம எத்தனை பேர்கிட்ட சொன்னோம், ஜஸ்ட் 8 பேரை கணக்குக்காக எடுத்திருந்தோம், அதே 8 பேரை இங்க பிளேஸ் பண்ணும்போது இன்கம் எப்படி கிடைக்குதுன்னு மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஒவ்வொரு ஐடிக்கும் 2 சைடு இருக்கு. ஸோ அந்த 4 பேர்த்த ஜஸ்ட் ஒரு கணக்குக்காக இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி பிளேஸ் பண்ணும்போது இன்கம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஸோ 3 ஐடிஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு தேவை, 2400 ரூபாய். ஒரு ஐடி 800 ரூபாய்னா 3 ஐடி 2400 ரூபாய். ஸோ 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வீட்டுக்கு வந்துட்டு. அண்ட் இன்கம் லெவல் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, A1க்கு கீழே 2 பேர்ஸ் மேட்ச் ஆயிருக்கு, ஸோ ஹீ வில் கெட் 400. A2க்கு கீழே 2 செட் மேட்ச் ஆயிருக்கு, A2க்கும் 400 வரும். A-னுடைய கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு A1யும் சேர்த்து 5 ஐடிஸ், A2யும் சேர்த்து ரைட் சைட்ல 5 ஐடிஸ். ஸோ 5 ஐடிஸ் மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லும் போது ஒரு
pair or pair ka 200 so five set match aayidha 1000 rupees so 1000 plus 400 plus 400 will be 1800 see namakku paathale theriyudhu anga single port edutha bodhu namakku veru 800 da income kedachudhu inga tripod nu solluvanga orutha perla 3 id vandu ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பா நம்ம கனெக்ட் பண்றதா ட்ரைபோட்னு சொல்றாங்க சோ இந்த ட்ரைபோட் சிஸ்டம் த்ரூவா அதே வேலையை தான் பார்த்தோம் ஆனா பண்ண வேலைக்கு இங்க டபுள் த இன்கம் இல்ல அதுக்கு மேலேயே கிடைச்சிருக்கு 800 ரூபாய் அங்க கிடைச்சதுன்னா டபுள் 1600 ஆனா அதுக்கும் மேல போய் 1800 ரூபீஸ் கிடைச்சிருக்கு இது சாதாரண ஒரு எட்டு பேரை கொண்டு வந்ததுல ஒரு டிஃபரன்ஸ்னு சொல்லும் போது நம்ம இதை விட ஜாஸ்தி கொண்டு வந்தா டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஜஸ்ட் வரைஞ்சே பார்க்கும் போது தெரியும் ஓகே சோ 1800 கிடைச்சிருச்சு சோ டபுள் ஹாப்பி ஆனா இங்க இன்கம்னு சொன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஐடி த்ரூவா 5000 சொல்லிடுவோம் சோ 3 ஐடி த்ரூவா ஒரே நாள்ல 15000 ரூபீஸ் நம்மனால earn பண்ண முடியும் அப்படி பார்த்தா மாசம் 30 நாளும் அது கிடைச்சா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுவோம் சோ 30 நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தா 4 and half lakhs 4.5 லட்சம் ரூபாய் அப்படினு சொன்னா சும்மா இல்ல ஜஸ்ட் ரெஃபரல் த்ரூவாவே நமக்கு கிடைக்கும் கம்பெனியோடைய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியோடைய ஸ்கோப் அப் சொன்னாலே புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற பர்சன்ஸ் நம்ம கூட வருவாங்க ஸோ இதுதான் பிசினஸ் 4.5 லட்சம் ரூபாய் ஸோ இதுவும் பத்தாதுன்னு தான் தோணும் ஆட்டோமேட்டிக்லி இதை அச்சீவ் பண்ணணும் நமக்கு அது போதாதுன்னு தோணும் இது எல்லாமே நம்ம 4 பேத்துக்கிட்ட பிசினஸ் சொன்ன மாதிரி தான் ஸோ சொன்னதுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்கம் தான் ஆனா நம்ம பிசினஸ் யாருக்கிட்டையுமே கொண்டு போகாம ஜஸ்ட் 7 ID 7 போர்னு சொல்லுவாங்க சோ அந்த 7 ஐடி வெச்சு எப்படி இன்கம் ஜாஸ்தி பண்றோம் அப்படிங்கறது தான் ஒரு சின்ன ட்ரிக் மூலமா நம்ம பார்க்க போறோம் ஓகே சோ 1 2 3 இல்ல 7 ஐடி ஒரு ஐடிக்கு 800 னா 7 ஐடின்னு சொன்னா 5600 ரூபாய் வரும் ஓகே 5600 ரூபாய் வருது சோ இதுல 7 ப்ராடக்ட் கிடைச்சது இதுல இன்கம் எப்படி வொர்க் அவுட் பண்ணனும்னா ஏக்கு கீழே அவர் ஃபேமிலியில ஜஸ்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் வராருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு 3 ஐடி இந்த மாதிரி படுக்க வச்சிருவோம் அதே மாதிரி டாட்டர் ஒரு சண்ட் இருந்தாங்கன்னா அம்மா அப்பா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஐடி ஸோ இந்த மாதிரி ஒரு பிரமிட் ஷேப்ல நம்ம கனெக்ட் பண்றோம் நம்ம ஃபேமிலி ஐடிஸ் ஸோ பாத்துக்கோங்க லீடர்ஸ் இதில் பிசினஸை நான் எங்கேயுமே கனெக்ட் பண்ணல ஸோ இங்க இன்கம் ஒர்க் அவுட் ஆகுறது A1க்கு கீழே 2 செட் சாரி 1 செட் மேட்ச் ஆயிருக்கு ஸோ 200 A2க்கு கீழே 1 செட் 200 அண்ட் ஃபைனலி A க்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 செட் மேட்ச் ஆயிருக்கு ஸோ 600 ருபீஸ் இங்க பாத்தீங்கன்னா 600 பிளஸ் 200 பிளஸ் 200 பிகம்ஸ் 1000 ருபீஸ் சாதாரண ஒரு நம்ம பிசினஸ் ஐடி ஃபேமிலி ஐடிஸ் எடுத்ததுமே நமக்கு 1000 ரூபாய் இமீடியட்லி இந்த ஐடிஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆனதும் கிடைச்சிடும் 7 ப்ராடக்டும் கிடைச்சிடும் இனி அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐடி த்ரூவா 5000 அப்படின்னு சொன்னா 7 ஐடிஸ் த்ரூவா எவ்வளவு வரும் 35000 பர் டே ஓகே இது பர் மந்த் கிடையாதுங்க பர் டே இல்லையா இந்த மாச வருமானமே 30000 ரூபாய் 35000 ரூபாய் ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பர் டே கிடைச்சா எவ்வளவு ஈஸியா இருக்கும் ரொம்ப விரும்புவாங்க இல்லையா சோ அப்படி கிடைக்கும் போது இது நாள் ஒரு மாசம் ஃபுல் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க சோ அப்படி பார்த்தா நமக்கு 10.5 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் ப்ரூஃப் என்னன்னு கேட்டா நம்ம லீடர்ஸ் தான் டெய்லி வாங்கிட்டு இருக்காங்க சீலிங் அச்சீவர் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம குரூப்ஸ்ல ஸோ அடிக்கடி பார்ப்போம் நம்மளும் அது மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ கண்டிப்பா நம்மளாலையும் முடியும் முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை ஸோ இது வந்து பெஸ்ட் மெத்தட் எதுன்னு கேட்டா நம்ம 7 போர்ட் சிஸ்டத்தை தான் சூஸ் பண்ணுவோம் ஓகே சோ இங்க பிசினஸ் சொல்லாதனாலேயே இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா இனி பிசினஸ் சொன்னோம்னா நம்ம இந்த சைடும் இந்த சைடும் லெப்டோட லெப்டும் ரைட்டோட ரைட்டும் சூஸ் பண்ணி போவோம் சோ அப்படி போகும்போது இங்க இந்த ஐடி ஹஸ்பண்டோடைய ஐடி ஏவனுடைய ஐடி ஏடோடைய ஐடி இங்க இந்த ட்ரிபிள் பெனிஃபிட் வர மாதிரிதான் நம்ம கிராஃப செட் பண்ணிருக்கோம் சோ திஸ் இஸ் த பக்கா பைனரி சிஸ்டம் சோ இதனாலதான் நம்ம இந்த ஒரு கன்செப்டை சூஸ் பண்றோம் அண்ட் இதுக்கு எல்லாமே ஓகே தான் இது வந்து நம்ம ஆக்டிவ் சேலரி சோ இதுதான் நம்மள பவர் கொடுக்கும் இந்த பவருக்கும் மேல இன்னும் பவர் கொடுக்குறாங்க நம்ம கம்பெனி அதை எப்படின்னு பார்த்தா இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் இந்த சிஸ்டம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஏன் நான் ஃபர்ஸ்ட் பைனரி சிஸ்டத்தை உங்ககிட்ட சொன்னேன்னா நம்ம வைக்கிற பொசிஷன் வந்து கரெக்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடிஸ் பிளேஸ் பண்றது வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு தெரியலனாலும் நம்ம அப்ளைனர் நம்ம கிரேட் லீடர்ஸ கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த சிஸ்டம் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்காக தான் மெயினாவே இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேசிங் நான் ஃபர்ஸ்டா கொடுத்தேன்
ஓகே. ஸோ இது நம்ம ஆக்டிவ் சேலரின்னு சொன்னோம். ஆனால் சேலரிக்கு அப்புறம் நம்ம ஜாப்ஸ்ல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னா பென்ஷனை தூக்கிட்டாங்க. ஸோ எந்த ஜாப்லேயுமே அது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு லைஃப் ஸ்டைல சாதாரண நம்ம இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூவா ஒரு லைஃப் டைம் பென்ஷன் லைஃப் டைம் இன்கம் கொடுக்குறாங்கன்னா ஹையரிச்சுக்கு மட்டும்தான் முடியும். ஸோ வி ஆர் த பெஸ்ட்னு சொல்றது ஹையரிச் இஸ் த பெஸ்ட்னு சொல்றது இந்த ஒரு கன்செப்ட் தான். ஸோ கம்பெனியுடைய பேக் போன் பிளான் அப்படின்னு சொல்ல போனா நம்ம ரீபர்ச்சேசிங் பிளான் சன்ஃபிளவர் பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரீபர்ச்சேஸ்னா என்ன? இப்ப முன்னாடியே சொன்னேன், ஒரு கஸ்டமர் வந்து இதுல ஐடி எடுக்கணும்னா பேர் கொடுத்து டீடைல்ஸ் கொடுத்து மெம்பர் ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ இத பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த ஐடிய அந்த ஐடியில வர்ற பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணணும்னா கட்டாயமா அதை பிசினஸ் ஐடியா கன்வெர்ட் பண்ணிருக்கணும். ஆனா அந்த பென்ஷன் மாதிரி ஒர்க் அவுட் பண்ற அந்த சன்ஃபிளவர் பிளானுடைய மெத்தட் என்ன? நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸை பத்தியும் நம்ம சொன்னோம் இல்லையா, அத்தியாவசிய பொருட்கள். ஸோ எந்த ஒரு இந்த கோவிட் மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இனியும் இது மாதிரி இந்த கோவிடுக்கு பெரிய ரிலேஷன்ஸ் யார் வந்தாலும் இன்னொன்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க கேரளாவுக்கு, எல்லா பக்கமும் வரப்போறாங்க விருந்தாளியான்னு கேள்விப்பட்டோம். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம் லாக்டவுன். ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பிளானை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி இருக்க போற ஒரு பெரிய பென்ஷன் பிளான் தான் நம்ம ரீபர்ச்சேஸ். இதுல நம்ம ஐடி எடுத்து உள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வந்தது நம்ம சும்மா இருப்போமாங்க? நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவ் பர்சன்ஸ், ரொம்ப ஸ்மார்ட் பர்சன்ஸ். ஸோ இந்த விஷயத்த நாலு பேத்துக்கிட்ட நான் சொல்லியே ஆவேன், வீட்டுல இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லியே ஆவேன். எந்த ஒரு த்ரூ இன்ஸ்டாவாகட்டும் த்ரூ வாட்ஸ்அப் ஆகட்டும் நான் இதை பத்தி சொல்லி ஆகணும்னு நாலு பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்றோம். எப்படி ஷேர் பண்றோம்? ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரியில இருக்கிற அத்தனை பேர்த்துக்கே சொல்றோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி சொல்லும் போது எஃப் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இன்ஸ்டிடியூஷன், நம்ம ஒர்க் பண்ற நம்ம கூட ஒர்க் பண்றவங்க அண்ட் எஜுகேஷன் கூட படிச்சவங்க, நைபர்ஸ் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் லாயர்ஸ் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி, சாஃப்ட்வேர் எம்ப்ளாய் அந்த மாதிரி. And then yes, for strangers. ஏன் கேக்குறீங்கன்னா strangers கூட விட்டு வைக்க கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட கூட அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும் இல்லையா. நம்ம யாருமே தெரியாம இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு கிடைக்கிற கான்டாக்ட்ஸ், நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய பக்கத்துல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு ஹையர் வச்சுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம பிரதாபன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகும் இந்த தருணத்துல. ரொம்ப பெரிய மனசு இருக்கிற டீம் லீடர்ஸ் தான், ரொம்ப பெரிய மனசு இல்ல நல்ல உள்ளங்கள் தான் ஹையர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னும் பெருமையா இருக்கு. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கும், இப்போ ஹையர்ச்சுன்னு சொல்லும் போது இன்னும் பெருமையா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த சர்க்கிளை அப்ரோச் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சர்க்கிளுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் வாங்குறேன் சூப்பரா இருக்கு, சர்வீஸ் வந்து பக்காவா இருக்கு அண்ட் விதின் அவர்ஸ்ல நம்ம வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது ஓகேப்பா நானும் வரேன், எனக்கும் ஆசையா இருக்கு இந்த ஒரு சிஸ்டத்துல ஜாயின் பண்ணும். இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இந்த லட்சங்கள் கொடுக்குற ஒரு கான்செப்ட்னா நான் இன்ட்ரெஸ்ட் தான் நான் வரேன்னு சொல்றாங்க. ஸோ பி வந்து இதுல ஜாயின் பண்றாங்க. ஸோ பி ஜாயின் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு ஆவரேஜ் கணக்கு போட்டு பார்த்தாலும் நம்ம ஒரு சின்ன நம்ம அத வீட்டுல பொறுப்பா இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் எவ்வளோ திங்ஸ் வாங்குறதுக்காக சும்மா ஒரு மாசம் எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு கேட்டா ஆஸ் ஒரு ஆவரேஜ் கணக்கா பார்த்தா ஒரு நாளைக்கு 200 வச்சு கணக்கு போட்டு பார்த்தா மாசத்துக்கு 30 இருக்கு 6000 கணக்கு சொல்லுவாங்க. 6000 திங்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிமம் தான், மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் போகலாம். ஸோ இந்த 6000 கணக்கு போட்டு பாக்குறாங்க. ஸோ இந்த 6000 சொல்லும் போது நம்ம ப்ராடக்ட்ஸ வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ல கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு 2-40% அளவுல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பி வந்து 5400 திங்ஸ வாங்கிடலாம். ஸோ அங்கே எவ்வளோ லாபம், அவர் எவ்வளோ சேவ் பண்ணாரு, 600 சேவ் பண்ணிக்காரு. ஆனால் நம்ம ஹையரிச் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் உங்களை சந்தோஷப்படு குஷிப்படுத்துற மாதிரி இன்னும் அடிஷ்னல் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு சேல்ஸ் இன்சென்டிவ் இருக்கு. சேல்ஸ் இன்சென்டிவ் வந்து ஒரு 5-8% அளவுல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேல்ஸ் இன்சென்டிவே இப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு 5-8% ஜஸ்ட் 5 எடுத்து பார்த்தாலே நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாத்திரலாம். ஸோ 6000 பர்ச்சேஸ் பண்றோம்னா 6000 ஒரு 5% 300 அதனுடைய 30% தான் ஃபர்ஸ்ட் லெவல்.
ஓகே அங்க 90 ரூபீஸ் அடுத்தடுத்த லெவல்ஸ் பார்க்கணும்னா 20% 60 ரூபாய் 15% 45 ரூபாய் 10% 30 ரூபாய் 19 லெவல்ஸ் ஓகே ரீபர்ச்சேசிங் சொன்னாரே நமக்கு ஞாபகத்துக்கு வருது 19 லெவல் அந்த 19 லெவலுக்கு போகிற வருமானம் ஒரு வீட்டுல அடுப்பெரியது ஒரு வீட்டுல சமைக்கிறாங்கன்னா அங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க அந்த வீட்டுல ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு 19 லெவல் 19 குடும்பங்கள் அதுல என்ஜாய் பண்றாங்க அந்த பெனிஃபிட்ஸ் தான் இங்க நோட் பண்றேன் சேல்ஸ் இன்சென்டிவோட ஸ்பிரிட்டர் ஓகே சோ இங்க 5% 15 ரூபாய் 2.5% 7 ரூபாய் 50 பைசா அகைன் 2.5% 7 ரூபாய் 50 பைசா அப்படி 19 லெவல்ல 0.75% அதாவது 1.25 ரூபீஸ் 1 ரூபாய் 25 பைசாவா நமக்கு கிடைக்க போகுது ஓகே சோ கிடைச்சிட்டு இருக்கு ஓகே சோ இந்த 19 லெவல நான் எழுதிட்டேன் இந்த லெவல் எப்படி எப்படி போகுது அதை நம்ம பார்க்க வேண்டாமா சோ முன்னாடியே சொன்ன மாதிரி யாரோட ஐடி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு டிஸ்கவுண்டட் ரேட்ல திங்ஸ் மட்டும் இல்லாம இந்த 90 ரூபீஸும் கிடைக்குது சோ டோட்டல் பி வந்து 690 ரூபீஸ் சேவ் பண்ணியிருக்காரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சோ அதே மாதிரி பியை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு நம்ம ஏ சோ ஏக்கு என்ன பெனிஃபிட் ஸ்பான்சர்ஷிப் கமிஷன் வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கும் மேல இங்க ஒரு லைஃப் டைம் இன்கம் பி வந்து அவருடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மாசம் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாசமும் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பாரு சோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அடுத்த லெவல் டைரக்ட் ஸ்பான்சருக்கு வந்து 20% கொடுக்குறாங்க 60 ரூபீஸ் சோ அந்த ஒருத்தருக்கு மட்டுமே ஒருத்தரை ரெஃபர் பண்ணதுனால அந்த ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணும்போது 60 ரூபீஸ் கிடைக்குதுன்னா ஒரு 10% கிட்ட இதே லைன்ல டைரக்டா ஒரு 10% கிட்ட சொல்லியிருந்தாருனா 10 பேர் கிட்ட இருந்து 60 ரூபாய் மிச்சம் கிடைச்சா 600 ரூபாய் கிடைச்சது அண்ட் தென் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா 45 ரூபாய் அதாவது 10 பேர் சும்மா இருக்க மாட்டாங்க 10 பேரு கிட்டதாங்க சொல்றான் ஜஸ்ட் 10 பேரு கிட்ட சொன்னாலே 100 பேர் ஆயிடுறாங்க சோ 100 பேரு கிட்ட இருந்து 45 ரூபாய் வச்சு கிடைச்சா 4500 ரூபாய் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் இந்த 100 பேர் 1000 பேரா மாறுறாங்க ஜஸ்ட் 10 பேர் டூப்ளிகேஷன் பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் தான் இங்க இருக்கு சோ 30000 ரூபாய் இல்லையா அண்ட் தென் 1000 பேர் வந்து 10000 பேரா மாற போறாங்க அங்க 15 ரூபாய் ஒருத்தர் கிட்ட இருந்து கிடைக்கும் போது 15 ரூபாய் சாதாரணம் ஆனா 10000 பேர் கிட்ட இருந்து கிடைக்கும் போது 1.5 lakhs அடுத்த லெவல் பாருங்க 10000 பேர் வந்து 100000 பேரா மாறுறாங்க அங்க 7.5 ரூபீஸ் அதாவது 7 ரூபாய் 50 காசு வந்து 7.5 லட்சமா மாற போகுது அண்ட் 10 lakhs ஆய் மாறிடுது 1 lakh பர்சன்ஸ் வந்து அகெயின் டூப்ளிகேஷன் பண்ணி 10 பேர் கிட்ட சொன்னா 10 லட்சம் பேர் அங்கேயும் 7.5 ருபீஸ் அங்க பாத்தீங்கன்னா தட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் 75 லட்சம் ரூபாய் சும்மா கிடைக்குமா நம்ம ஹைரிஷ்னுடைய ரீபர்ச்சேசிங் பிளானுடைய பவர் தான் அது சோ இந்த 75 லட்சம் சும்மா கணக்குக்காக இல்லைங்க இன்னும் அடுத்தடுத்த லெவல் இருக்கு அதை ஏன் நம்ம பாக்கலன்னா தலை சுத்தலே வந்துடும் ரொம்ப பெரிய ஒரு கோடிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம பண்ற எஃபர்ட்டுக்கு நாளைக்கு ஹெவி ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது சோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம் சோ அதனாலதான் நம்ம சொல்றோம் ஸ்பான்சர்ஷிப்பை மட்டும் நிறுத்திராதீங்க பண்ணிக்கிட்டே இருங்க ஜஸ்ட் ஃபார் த லைஃப் டைம் இன்கம் ரீபர்ச்சேஸ் இன்கம் ஓகே சோ இதுதான் நம்ம ரீபர்ச்சேசிங்னுடைய பியூட்டி இந்த பியூட்டிக்காக தான் நம்ம கம்பெனியுடைய பேக் போன் பிளான் நமக்கு இந்த ரீபர்ச்சேசிங் பிளானை ஹைலைட் பண்றாங்க ஓகே சோ இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஸ்ட்ராங்கா போடணும் சோ கெட் ரெடி ஃபார் தட் இன்னும் யாரும் அதை பத்தி யோசிக்கல பிகினர்ஸ் யாராவது இருந்தாங்க இல்லைன்னா லீடர்ஸ் இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி கொடுங்க அங்க நமக்கு கரெக்டா பண்ண முடியும் ஓகே சோ இந்த ஒரு 75 லட்சம் ரூபாய் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1852 வருஷ கணக்கு கிடையாது நம்ம திலீப் சார்னுடைய ஐடி திலீப் சார் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து த கிங் ஆஃப் ஐரிஷ் ஏன் சொல்றாங்கன்னா 2.25 வருஷத்துல 3 கோடி ரூபாய் ஆஸ்தியை வந்து இதுல இந்த ஐரிஷ்ல இருந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு சோ சூப்பர்ல ஓகே சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதான் அவரை கிங்னு சொல்றாங்க இப்போ அவருடைய மந்த்லி இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 20 lakhs பக்கத்துல இருக்கும் சோ இப்பதான் ஷாப் வந்து எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு பின்கோட் வைஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க கட்டாயமா வரும் அண்ட் நம்ம லொக்கேஷன்லயும் கேரளாலயும் ஒவ்வொரு பக்கமா வந்துகிட்டு இருக்கு சோ இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள மோஸ்ட்லி எல்லா பக்கமும் வந்துடும் ஜான்வரிலேயே பிக் பிளாஸ்டிங் சொல்லியிருக்காங்க யா ஹூ நோஸ் என்ன வேணாலும் நடக்கலாம் சோ எக்ஸ்பெக்டிங் ஃபார் த பிளாஸ்டிங் தான் சொல்லணும்
வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பவரான என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீபர்ச்சேசிங் செஷனே நிறைய லீடர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய குரூப்லயும் ரீபர்ச்சேசிங் என்ஜாய் பண்ண நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ சின்னதா வந்திருக்கலாம் இன்னைக்கு ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணது மூலமா 5 ரூபாய் 60 ரூபாய், ஆனா ஹெவியா நமக்கு அந்த 5-6 வந்து லட்சங்களா கோடிகளா மாற போற சிஸ்டம் வந்து இந்த ஒரு அமெரிக்கன் பைனரி சிஸ்டம் இந்த ஒரு ரீபர்ச்சேசிங் செக்ஷனுக்கு தான் கொடுக்க முடியும். ஓகே, சோ இதுதான் நம்ம ரீபர்ச்சேசிங். சோ இது வந்து நமக்கு பென்ஷன் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு பிளான் இருக்கு, டிஜிட்டல் செக்ஷன். சோ இது வந்து கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம லீடர்ஸ்க்கு ஒரு ரிக்ரியேஷனுக்காக கொடுக்கற ஒரு அட்டகாசமான ஒரு பிளான் கூட சொல்லலாம், டிஜிட்டல் பிளான். என்ன டிஜிட்டல்னா, டிஜிட்டல் வந்து வேர்ல்டே டிஜிட்டலி மாறிட்டு இருக்கு இல்லையா. அப்ப இந்த டிஜிட்டல் இன்கம் பிளான் சொல்லும் போது எல்லாரும் சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணாதவங்களா யாருமே இருக்க முடியாது. ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து டிவியில ஃபிளாஷ் ஆகும், ஃபிளெக்ஸ் போர்ட் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே ரொம்ப க்ரோத் ஆயிடுச்சு இல்லையா. யாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கூட ஜாஸ்தி ஆயிட்டே வருதுன்னு தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது டிஜிட்டலி மாறிட்டு இருக்கு எப்படின்னா, சோசியல் மீடியாஸ் யூடியூபே எடுத்துக்கோங்க. அதுல நம்ம பிடிச்ச ஒரு பாட்டு இல்லைன்னா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு நடுவுல ஃபிளாஷ் மெசேஜஸ் வரும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அதை வந்து நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நம்ம அதை வாட்ச் பண்ணியே ஆகும். ஸோ அப்படி வாட்ச் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் அது என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு கியூரியோசிட்டி கிரியேட் பண்ற மாதிரி அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரி என்னதான் அங்கே நடக்குதுன்னு நம்ம ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணா அது கம்பெனியுடைய ரீபர்ச்சேசிங் செக்ஷனுக்கு போகும். அப்படி ரீபர்ச்சேசிங் செக்ஷனுக்கு போய் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்க ஒரு பிசினஸ் வால்யூம் வந்து கிரியேட் ஆகும். அந்த டோட்டல் பிசினஸ் வால்யூமை வந்து ஈக்குவலா யார் யார் டிஜிட்டலி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஈக்குவலா எந்த ஒரு பட்சவேதம் இல்லை. ஆனா அந்த பிசினஸ் வால்யூம்ல ஜஸ்ட் 50% அந்த டிஜிட்டல் பூலுக்கு போகுது, ஒரு பூலுக்கு போகுது. அந்த பூல்ல இருக்கிற அமௌண்ட்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. வீக்லி ஒன்ஸ் பாசிவா போகுது. ஒரு டிஜிட்டல் ஐடி கன்வர்ஷனுக்காக நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து 12,000 ரூபீஸ். அப்படி இல்லைன்னா 10,000 ரூபீஸ்னுடைய ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்துட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் புக்கிங் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ அப்படி 10,000 or 12,000 கொடுத்து நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி வீக்லி ஒன்ஸ் நமக்கு, இப்ப நார்மலா நம்ம கம்பெனி 105 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, 95 ரூபீஸ்லேருந்து 105 அந்த மாதிரி ரேஞ்ச்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் பேசிவ் போறது 105 அந்த மாதிரி. ஸோ அது வந்து வீக்லி பேசிவ் அப் டு 30,000 ரூபீஸ் வரைக்கும் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் டிஜிட்டல் மார்க்கெட் டிஜிட்டல் ஆக்டிவேஷன் பண்ண ஐடிஸ் எல்லாருக்குமே எல்லாத்துலேயுமே 30,000 ரூபீஸ் வரைக்கும் இந்த 105 ரூபீஸ் வீக்லி ஒன்ஸ் போயிடும். ஓகே, இதுதான் பேசிக். ஓகேவா, ஸோ மீதி மிச்சம் இருக்கிற 50% எங்க போகுதுன்னா ரெஃபரல் இன்கம்மா அந்த பூல் அந்த டிஜிட்டல் ஆக்டிவேஷன் பண்ண எல்லாருக்குமே ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் நம்ம டிஜிட்டல்லே எப்படி வர்றோம் என்ன பண்றாங்கன்னு சொன்னோம். ஸோ இன்னும் நமக்கு பைனரி கன்செப்ட் மாதிரி டிஜிட்டலியும் பைனரி இருக்கு. ஸோ இது எப்படின்னா நம்ம ஐடி எடுத்து வந்துட்டோம், இந்த டிஜிட்டலி ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம், 12,000 ரூபீஸ் கொடுத்து நம்ம டிஜிட்டலி கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்னரா ஆயிட்டோம்னா இங்க நம்ம டைரக்ட் ரெஃபரல்க்கு இங்க எப்படி இன்கம் ஒர்க் அவுட் பண்றாங்க கம்பெனி, மேட்சிங் எப்படி, மேட்சிங் போனஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இங்க எப்படி கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் அங்க வந்து 200 BVs ஏறுதுன்னா இங்க வந்து 1,000 BVs ஏறுது. ஓகேங்களா. ஸோ இங்க இன்னொரு கண்டிஷன், ஒரு கிரைடீரியா கம்பெனி சொன்னது என்னன்னா, மேட்சிங்க்கு மட்டுமே 1:2 இல்லைன்னா 2:1 ரேஷியோல இருக்கிற ஐடிஸுக்கு மேட்சிங் போனஸ் ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங் வந்து இப்படிதான் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங் கண்டிஷன், 2:1 இல்லைன்னா 1:2. அதாவது லெஃப்ட் சைட்ல 2 ID, ரைட் சைட்ல 1 ID, அப்படி இல்லையா ரைட் சைட்ல 2 ID, நம்ம லெஃப்ட் சைட்ல 1 ID. அந்த மாதிரி கான்செப்ட்ல டிஜிட்டல் ஆக்டிவேஷன் நடந்துச்சுன்னா நமக்கு நம்ம ஏக்கு எவ்வளவு கிடைக்கும், ஃபார் ஈச் டிஜிட்டல் ஐடி 1,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ 3,000 ரூபீஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா 1,000 பேர் மேட்சிங்காக, ஸோ 4,000 ரூபீஸ் அவங்க வேலெட்ல இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பேர் மேட்சிங். ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க 4,000 ரூபீஸ். மீதி எல்லாமே நம்ம நார்மல் மேட்சிங் மாதிரி. ஸோ இப்படி பார்த்தோம்னா ஒரு 10 10 லெஃப்ட்ல 10 டிஜிட்டல் ஐடி, ரைட்ல 10 டிஜிட்டல் ஐடி வந்துச்சுன்னா அன்னைக்கு 10 IDs மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 10 × 1,000 10,000 ரூபீஸ்
10,000 rupees நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு கம்பெனியோட பொசிஷன்ல நம்ம தான் டிஜிட்டல் சீலிங் அச்சீவர். நம்ம வெப்சைட்ல எல்லாம் நம்ம போட்டோ வித் நேம் எல்லாமே வந்திருக்கும் ஐடியோடைய. ஓகே, ஸோ டிஜிட்டல் சீலிங் அச்சீவரா மாறிடுவோம். ஸோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா கேக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்னா யோசிச்சு பாருங்க, மாசம் 30 நாள் இருக்கு. ஸோ 30 நாளுக்கு 10,000 ரூபாய் வச்சு பார்த்தா 3 லட்சம் ரூபாய். ஸோ 3 லேக்ஸ் வந்து டிஜிட்டல் இன்கம் ஒரு ஐடி த்ரூவாவே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு ஐடி த்ரூவாவே அப்படி பண்ணும்போது இங்கேயும் ட்ரைபோர்ட் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் த்ரூ 1 ID 10,000 rupees, 3 IDs 30,000 rupees. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா 9 lakhs rupees ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம டிஜிட்டல் பைனரி. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் இல்லாம அகெயின் அண்ட் அகெயின் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்னர்ஸை குஷிப்படுத்துற ரீதியில அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செஷன் கூட கொடுக்குறாங்க. அதாவது 18 ranking levels கொடுக்குற ஒரு அப்ரிசியேஷன். எப்படி 18 level ranks கொடுக்குறாங்க, அதுதான் நம்ம அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஓகே, இந்த செஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் 18 ranks கொடுக்குறாங்கன்னா அந்த ரேங்க்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ், சில்வர், கோல்ட், பிளாட்டினம், சஃபயர், பேர்ல், ரூபி, இவ்வளவு போதும் இல்லையா. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தலாம். இப்போ ஏ அப்படிங்கிற நபர் வந்து டிஜிட்டல் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு 3 direct referrals கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஏனுடைய 3 direct referrals வந்து கொடுக்குறாருன்னா இவரை வந்து கம்பெனியுடைய பொசிஷன்ல பிரான்ஸ் ரேங்க் அச்சீவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பிரான்ஸ் ரேங்கிங்க கம்பெனி கொடுக்க போறது ஒரு குமரகம் ட்ரிப், ஒரு ட்ரிப்ப வந்து கொடுக்குறாங்க, குமரகம் ட்ரிப்ப வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம் இல்லையா. அண்ட் தென் இந்த வந்த பர்சன்ஸ் BCD எல்லாருமே 3 பேர்த்த ரெஃபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. டைரக்டா 3 பேர்த்த ஏ கொண்டு வந்த பர்சன்ஸ் கொண்டு வராங்கன்னா இவங்க எல்லாரும் பிரான்ஸுக்கு போயிடுவாங்க. அண்ட் நம்ம ஏ கிடைக்கிறது என்ன, சில்வர், அதாவது ஒரு நெல்லியாம்பதி ட்ரிப். ஓகே, அப்போ நம்ம BCD வந்து குமரகம் ட்ரிப் போய் கலக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏ வந்து நெல்லியாம்பதி ட்ரிப் போயிடுவார். அதே மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம BCD வந்து எகெயின் சில்வர் கேட்டகரியில போகும்போது அடுத்த லெவல் ஏ வந்து கோல்டு கேட்டகரியில போயிடுவார், அதாவது ஒரு ஊட்டி ட்ரிப். அண்ட் தென் அது மட்டுமா, நம்ம BCD கோல்டு என்ஜாய் பண்ணும்போது பிளாட்டினமான கோவா ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆயிடுவார் நம்ம ஏ. அதே மாதிரி BCDக்கு வந்து கோவா போறதுக்கான சான்ஸ் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்லி சஃபயர் ரேங்கிங்ல இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன் அச்சீவ் பண்ணிடுவார் நம்ம ஏ. அண்ட் ஸ்மார்ட் போன் வந்து BCD அச்சீவ் பண்ணும்போது பேர்ல் கேட்டகரி மலேசியன் ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆயிடுவார் நம்ம ஏ. அண்ட் தென் BCD போய் மலேசியால கலக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏ எங்க இருப்பாரு, ரூபி ரேங்க்ல இருப்பாரு. ரூபி ரேங்க்ல வந்து கம்பெனி சொல்றது ஒரு துபாய் ட்ரிப் பிளஸ் 12 monthsக்கான க்ரோசரி, 3,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர், மந்த்லி 3,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் ஃபார் 12 monthsக்கானதும் பிளஸ் ஒரு துபாய் ட்ரிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் 18 லெவல்னு சொல்லும் போது இங்க ஜஸ்ட் எவ்வளோ லெவல், ஜஸ்ட் ஒரு 7 லெவல் தான் ஆயிருக்கு. ஃபுல் பெய்டு கார் இருக்கு, ஃபுல் பெய்டு ராயல் என்ஃபீல்டு இருக்கு, ஒரு ஏ கிளாஸ் பென்ஸ் இருக்கு. அண்ட் தென் நிறைய க்ரூயிஸ் டிராவல் இருக்கு, ஷிப்ல வேர்ல்டு டூர் இருக்கு, ஆப்பிரிக்கன் சஃபாரி, இதுக்கு எல்லாமே நம்ம என்ஜாய் பண்றது கூடிய லேக்ஸ் கணக்குல ஒரு நம்ம இப்போ பிசினஸ் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா கணக்காக்கிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் 18th level பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வில்லா, சாரி ஒரு டீ எஸ்டேட். ஓகே, 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு டீ எஸ்டேட் வந்து நமக்கு சொந்தமாகலாம். ஸோ 18th level சொல்லும் போது பக்கா லெவல் தான், யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம உயர்ந்துடலாம். கோடிபதி இல்லை, க்ரோர்பதி இல்லை, அதுக்கும் மேலே. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் டிஜிட்டல்ல கொடுக்குறாங்க. இது மட்டுமா, இந்த ரேங்க் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை, நம்ம ABCD இவங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ராயல்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் த்ரூவா, ஓகே, ராயல்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் த்ரூவா எகெயின் இந்த டிஜிட்டல் ரேங்க் அச்சீவர்ஸ் எந்தெந்த ரேங்க்னா கோல்டுல இருந்து, கோல்டு, பிளாட்டினம், சஃபயர், பேர்ல், ரூபி, இந்த 5 ரேங்குக்கு கொடுக்குற ஒரு எகெயின் ஒரு அப்ரிசியேஷன்
ரேங்க்குக்கான அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு டிஜிட்டல் ஐடி ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 12,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிஜிட்டல் ஐடி ஆக்டிவேட் பண்றாங்கன்னா அங்க 450 ரூபீஸ் ஜஸ்ட் 450 ரூபாய் வந்து மாத்தி வைக்கிறாங்க கம்பெனி. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கோல்டு ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு பிளாட்டினம் சஃபயர் பேர்ல் ரூபி இந்த 5 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறதுக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபிக்கு மட்டும் 50 ரூபீஸ், மத்த கோல்டு பிளாட்டினம் சஃபயர் அண்ட் பேர்ல் இந்த கேட்டகரிக்கு 100 ரூபாய் மாத்தி வைக்கிறாங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா, இப்போ ஒண்ணும் வேண்டாம், ஒரு 10,000 பேர் வந்து டிஜிட்டல் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனில, சும்மா ஒரு கணக்குக்காக, அதுக்கும் மேலதான் இருக்கும். ஸோ 10,000 மெம்பர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 100 ரூபாய் கோல்டு ரேங்குக்கான மாத்தி வைக்கிறாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு ரூபாய் ஆச்சு, 10 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஸோ இந்த 10 லட்சம் ரூபாய் வந்து கோல்டு கேட்டகரியில கோல்டு ரேங்க் அச்சீவ் பண்ணவங்க 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேருக்கும் இந்த 10 லட்சத்தை ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ 1 lakh per head, ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் அந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 50 ரூபீஸ் நம்ம ரூபி ரேங்க் போனப்போ இந்த 50 ரூபீஸ் 10,000 பேருக்கு வந்து 50 ரூபீஸ் மாற்றி வைக்கிறாங்கன்னா அங்கே 5 lakhs. ஓகே, ஸோ ரூபி ரேங்க்ல ஜஸ்ட் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 பேருக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் டிவைட் பண்ணி கொடுக்கும்போது 2.5 லட்சம் ரூபாய். இதுதான் ராயல்டி. ஓகே, மேலும் மேலும் இன்கம் ஜெனரேஷன், எப்படி டெபாசிட் பண்ணா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணா, எப்படி நமக்கு கிடைக்குங்கிறத ரொம்ப அழகா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளான் ரூபா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ராயல்டிங்கிறது வந்து நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் லட்சங்கள் நம்ம அக்கௌண்ட்ல வரப்போற ஒரு சிஸ்டம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் கொடுத்த 3 பிளானுமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க அப்ளைனர்ஸ் கிட்ட கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அவைலபிள் தான் யூடியூப்ல. தமிழ் பிரசன்டேஷன் ஹையரிஷ் அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய பிரசன்டேஷனும் அங்க பெர்ஃபார்ம் பண்ற எல்லாருடைய பிரசன்டேஷனும் வரும். முக்கியமா எல்லாரும் அந்த வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹையரிஷனுடைய ஃபியூச்சர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தீவிரமா ஒர்க் பண்ணுங்க. And so happy to be here with you all, my dear great leaders. And in the oru tharanathila enna inga inda oru session handle panna kodutha ella great leaders ku romba nandri. Adu mattum illama நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம்னா அதுக்கு ஒன் அண்ட் ஓன்லி ரீசன் வந்து இறைவன். இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் மேலும் எல்லாருக்கும் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஹையரிச் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில கொடுத்த நம்ம கிரேட் அண்ட் பிலவுட் எம்டி பிரதாபன் சருக்கும் அண்ட் நம்ம கிங் ஆஃப் ஹையரிச் ரோல் மாடலா இருக்கிற எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கிற நம்ம கிங் ஆஃப் ஹையரிச் திலீப் சார் அண்ட் என்னுடைய எல்லா கிரேட் லீடர்ஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னுடைய ஆல் டைம் மோட்டிவேட்டர்ஸா என் சிஆர்கே அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் கோஃபவுண்டரான ராஜேஷ்குமார் சார் அண்ட் ரஞ்சித் குமார் சார் அண்ட் ஆல் மை டியர் பார்ட்னர்ஸ். அது மட்டும் இல்லாம ட்ரீம் வின்னர்ஸ்ல எங்களுடைய எல்லாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சாலி சார். அது மட்டும் இல்லாம டீம் வேறையா இருந்தாலும் ஹையர்ச்சுனா ஒண்ணு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தருணத்திலயும். யாருக்காவது என்னாவது ஒண்ணுன்னா அங்க நிப்பாங்க ஹையர்ச்சியன்ஸ். அதனாலதான் சொல்றேன், வி ஆர் த பெஸ்ட். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம நான் இந்த தருணத்துல ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌடா இருக்கேன் பிகாஸ் ஐ எம் அ பார்ட் ஆஃப் சிஆர்கே அசோசியேட்ஸ் பாலக்காட். அது மட்டும் இல்லாம ஹையர்ச்சிலேயே இங்க ஒரு பெரிய பிளாஸ்டிங்ல ஒரு சின்ன ரோல் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிரேட் லீடர்ஸ் எல்லாரும் பிளானை புரிஞ்சுக்கோங்க, அதை பொறுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மேக் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற சாய்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதை மாற்ற முடியாது. ஸோ மேக் த ரைட் சாய்ஸ் அட் த கரெக்ட் டைம் அண்ட் தேங்க்யூ.